வணக்கங்க. இன்னைக்கு மேகலா கிச்சனில் கோதுமை மாவு பிஸ்கெட் எப்படி செய்யலான்றது தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை மாவு பிஸ்கெட் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கோங்க. 2 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் சர்க்கரையும் 2 ஏலக்காவும் எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்த சர்க்கரையை இந்த கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மாவை நல்லா கிளறி விடுங்க. மாவு நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. இப்போ மாவை தீட்டிக்கலாங்க. தீட்டி நான் இன்றைக்கி நெய் டப்பா மூடாக்க வச்சு தாங்க கட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு பிஸ்கட் கட் இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லை எந்த சேப் வேணுமோ அந்த சேப்பை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ளஸ் பண்ணி அழுத்து விட்டிங்கன்னா மாவு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு ஸ்பூன் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பூனால் பொறுமையாக எடுத்துக்கலாங்க. ஸ்பூனால் செய்யும்போது மாவு நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுங்க. இந்த மாதிரி மெலிசாவும் இல்லாமல் மொத்தமும் இல்லாமல் பிஸ்கெட் இந்த மாதிரி சேவுக்கு எடுத்துக்கோங்க. அடுப்பை தச்சு ஒரு இரும்பு வண்ணல் வச்சுக்கோங்க. பிஸ்கெட் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பிஸ்கெட்டாக போட்டு பொறிச்சு எடுக்கலாங்க. ஹெல்த்தியான கோதுமை பிஸ்கெட் ரெடிங்க. இதை நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய். ஹெல்த்தியான பிஸ்கெட் ரெடி.